பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக விரைவு செய்திகளாக காண்போம். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்று 74.46 ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டர் ஒன்று 70.31 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் நேற்றைய விலையில் இருந்து 7 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 74.46 ரூபாய்க்கும் டீசல் நேற்றைய விலையில் இருந்து 12 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 70.31 ரூபாய்க்கும் உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் மிகவும் ஏழ்மையான எம்பி ஒருவருக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒடிசாவைச் சேர்ந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்ற அந்த எம்பி பாலச்சோர் பகுதியில் போட்டியிட்டார். கோடீஸ்வர வேட்பாளரான பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த ரவீந்திரகுமார் ஜனாவை தோற்கடித்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திருமணம் செய்து கொள்ளாத இவர் சமூக சிந்தனை அதிகம் உள்ளவர். இளம் வயதில் இருந்தே பழங்குடி இனத்தவர் உள்ள கிராமங்களில் சமூக விழிப்புணர்வு சேவை செய்து வந்தவர் ஆவார். தாயுடன் சிறிய குடிசை வீட்டில் குடியிருக்கும் அவர் எங்கு சென்றாலும் சைக்கிளிலேயே செல்வார். எம்பியான பிறகும் அவர் தனது பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பாஜக சார்பில் 2வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடி அரசை வாழ்த்தும் வகையில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் கெங்கையம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏழை எளியவர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வங்கிக் கடன் கட்டாததால் வீட்டை அதிகாரிகள் ஜப்தி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வீரன் காலனியைச் சேர்ந்த விஜயா என்பவர் தனது வீட்டை கடந்த 1980 வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து 7 லட்சம் ரூபாய் கடன் பெற்றார். அதற்காக கடனை திருப்ப செலுத்தாததால் கடந்த 2015 வீடு ஏலம் விடப்பட்டது. இருப்பினும் விஜயா வீட்டை காலி செய்யாததை அடுத்து வங்கி அதிகாரிகள் கடந்த வாரம் ஜப்தி நோட்டீஸை வீட்டில் ஒட்டினர். இந்நிலையில் போலீசாரின் உதவியோடு அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் தோக்கவாடி, மண்மலை, மேல்செங்கம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மற்றும் காற்றுடன் கனமழை பெய்த சம்பவம். இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் மழைநீர் கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாலும் தூர்வாரப்படாததாலும் நீர் வெளியேற வழியில்லாமல் சாலையில் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கும்பக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த மணக்காட்டூர் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவையொட்டி 60 அடி உயரம் கொண்ட கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது.
நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியேற்றதையொட்டி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 1008 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பிரதமர் பதவியேற்றதை வரவேற்கும் வகையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் முன்பு 1008 தேங்காய் உடைக்கப்பட்டது. வரும் நிதியாண்டில் சில்லறை வர்த்தக கடன்கள் அதிகமாக விளங்குவதை இலக்காக கொண்டே தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி செயல்படும் என அந்த வங்கியின் தலைவர் எஸ் அண்ணாமலை தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 97 ஆண்டு காலமாக 509 கிளைகளுடன் செயல்பட்டு வரும் இந்த வங்கியானது முடிந்த நிதியாண்டில் 68,165 கோடி ரூபாய் வணிகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பர்சன்டேஜ் என்பிஏ பர்சன்டேஜ் வந்து 4.32 நெட் என்பிஏ 636 கோடி அது வந்து அது பர்சன்டேஜ் வந்து 2.4% ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து 73.61 டோட்டல் பிஸ்னஸ் போன வருஷம் பிஸ்னஸ் வந்து 62,165 கோடி அது வந்து 9.91% ஆல்மோஸ்ட் 10% கூடிய இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் விட இந்த வருஷம் கூடியிருக்கு. நம்ம பேங்க்ல வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குற முடிவு பண்ணியிருக்கிறோம் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் 3.20 சார் 3.20 இன்ட்ரீம் டிவிடெண்டாக கொடுக்குற முடிவு பண்ணியிருக்கோம். அரியலூர் மாவட்டம் கள்ளூர் கிராமத்தில் மாவட்ட நிர்வாகத்தின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, லால்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 600 மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளும் 200 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ரோந்து சென்ற வனத்துறையினரை காட்டு யானை ஒன்று துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆழிகாறு வனப்பகுதியில் தண்ணீர் தேடி வரும் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதில் ஒற்றை யானை ஒன்று மனிதர்களை தாக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனையடுத்த பகுதிகளில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒற்றை பெண் யானை ஒன்று வனத்துறையினரின் வாகனத்தை துரத்தியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் சத்தம் எழுப்பியதை அடுத்து காட்டு யானை திரும்பி சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தை திருடிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். அபிராமி குமரவேல் என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை ஆட்டோவில் வந்த போதையாசாமிகள் 3 பேர் திருடி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரையடுத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் வாகன திருட்டில் ஈடுபட்டு அம்பத்தூரைச் சேர்ந்த ராஜேஷ், லாரன்ஸ், முருகன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஆட்டோ, 3 செல்போன்கள், 10 மேற்பட்ட கள்ளச்சாவிகள், ஆக்ஸா பிளேட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்தில் பிரதமர் மோடியின் திருவுருவப் படத்தை வைக்கக் கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் சோமு ராஜசேகர் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து மோடியின் திருவுருவப் படத்தை மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் வைக்க வேண்டும் என்று மனு அளித்தனர்.